ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதின மை சைல்ட்ஹுட் அப்படிங்கிற ப்ரோஸ் பீஸோடைய சம்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அவுல் பக்கீர் ஜெய்னுலாப்தீன் அப்துல் கலாம், இதுதான் அவருடைய ஃபுல் நேம். அவர் தான் ஷார்ட்டாக ஏபிஜே அப்துல் கலாம் நம்ம சொல்கிறோம். இவரது 15th October 1931 27th July 2015 வரைக்கும் வாழ்ந்த இந்தியன் ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட், ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டி, யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷ்னலாக இருந்த மிகப்பெரிய லெஜெண்ட் அப்படின்னே சொல்லலாம். 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 2002-2007 வரைக்கும் இருந்திருக்காரு. ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். யங்ஸ்டர்ஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய ரோல் மாடல் அப்படின்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சாரை சொல்லுவோம். நம்ம இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் விங்ஸ் ஆஃப் ஃபயர், இந்தியா 2020, இக்னைட்டட் மைண்ட்ஸ், இன்டாமிட்டபிள் ஸ்பிரிட், அப்புறம் டிரான்சண்டன்ஸ், மை ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் வித் பிராமுக் சுவாமிஜி, இதெல்லாமே இவருடைய ஃபேமஸ் புக். எதுக்கு இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயரை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மை சைல்ட்ஹுட் அப்படிங்கிற ப்ரோஸ் கூட அப்துல் கலாம் சாருடைய விங்ஸ் ஆஃப் ஃபயர்லேருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்பர்ட் தான், சாரி எக்ஸப்ட்ஸ் தான், சரி தானே. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கப்பட்ட ஒரு ப்ரோஸ் பீஸ் தான், இதில் நம்ம சமேஷனாக பார்க்க போகிறோம். ஸோ மை சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது நம்ம அப்துல் கலாம் சார் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய லைஃப்பில் நடந்த சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் ஃபேஸ் பண்ணார், என்னென்ன அட்மிரேஷன்ஸ்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக அவருடைய சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸால் சொல்லப்பட்டது, அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்களுடைய சிப்ளிங்ஸ், அதை பற்றி கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ அவருடைய நரேட்டிவ் தான், ஸோ அவரே அந்த ஸ்டோரியை சொல்கிற மாதிரி இருக்கும், இந்த ப்ரோஸ் பீஸ் அவரே பேசுகிற மாதிரி இருக்கும். அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்ததாகவும், ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஐலாண்ட் டவுனில் அவர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஃபாதர் ஜெய்னுலாப்தீன். ஸோ அவர் ஃபாதரை பொறுத்து சொல்லணும் அப்படின்னா, ஃபார்மல் எஜுகேஷன்லாம் அவருக்கு கிடையாது, மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்லாம் கிடையாது. இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த ஜெனராசிட்டி உண்டா, அந்த இரக்க குணம், மித்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உண்டு. என்னதான் படிப்பறிவு இல்லாதவங்களாக இருந்தாலும் மித்தவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவம் அவருக்கு உண்டு. எங்கள் அம்மாவும் அதே மாதிரி தான், எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறவர் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுடைய அம்மா வந்து ஆஷியம்மா அப்படின்னும், எங்களுடைய வீட்டில் எவ்ரிடே நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ அதை வந்து எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல, எத்தனை பேர் வந்து டெய்லி சாப்பிட்றாங்கன்னா, அந்தளவுக்கு மேக்னானிமஸாக எங்கள் அப்பாவும் இருப்பாங்க, எங்கள் அம்மாவும் இருப்பாங்க. எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்ல முடியாது, ஃபேமிலி தவிர்த்து உள்ள மெம்பர்ஸ் கூட சேர்ந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க. இது எனக்கு வந்து ஒரு பிடிச்ச எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் ஃபேமிலியிலே நிறைய குழந்தைகள் உண்டு, அதில் நானும் ஒன்று. நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பேன், என்னுடைய லுக்கே சைல்ட்ஹுட் டேஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அப்பா வந்து ரொம்ப டாலாகவும் ஹேண்ட்ஸமான பேரண்ட்ஸ் தான் எனக்கு, பட் என்னுடைய லுக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு ஆன்சிஸ்ட்ரல் ஹவுஸ், அதாவது பாரம்பரியம் மிக்க ஒரு நிறைய ஜெனரேஷன்ஸ் அந்த வீட்டில் வாழ்ந்த அந்த வீட்டில் தான் நாங்கள் இருப்போம். அண்ட் இது வந்து ஒரு 19th century மிடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது, ஒரு லார்ஜ் பக்கா ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் லைம் ஸ்டோன் பிரிக்கால் மேட் பண்ணது. ராமேஸ்வரத்தில் உள்ள அந்த மசூதி தெரு, மாஸ்க் தெருன்னு ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே தான் நான் பிறந்து நாங்கள் வளர்ந்ததெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், அதே மாதிரி சிம்பிள் லைஃப் லீட் பண்ணணும்னு நினைக்கிறவர் தான். அதனால் தேவையே இல்லாத கம்ஃபர்ட் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் எங்கள் வீட்டில் இருக்காது. எது தேவையோ அந்த பொருள் தான் இருக்குமே தவிர, ரொம்ப லக்ஸூரியஸ் லைஃப்லாம் நாங்கள் லீட் பண்ணது கிடையாது. அண்ட் இதே மாதிரி அது ஃபுட்டாக இருந்தாலும் சரி, மெடிசனாக இருந்தாலும் சரி, கிளாத்ஸாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு தேவையானதாக இருக்குமே தவிர ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையை நாங்கள் லீட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 1939 செகண்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு 8 years old பாயாக இருந்தேன். அப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போது மார்க்கெட்டில் வந்து இந்த டேமரிண்ட் சீடுக்கு வந்து மிகப்பெரிய டிமாண்ட் நடந்தது, பட் இது எதுக்காகன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஸோ என்னுடைய டியூட்டி என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த டேமரின் சீட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய் ப்ரொவிஷன் ஷாப், அந்த மார்க்கெட், அந்த மாஸ்க் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, அதில் கொண்டு போய் செல் பண்ணுவேன். இது வந்து நான் ஏன்னா அப்போ வந்து அதுக்கு பெரிய டிமாண்ட் இருந்தது, அதை உணர்ந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் செல் பண்ணுறது என்னுடைய 8 years old என்னுடைய டியூட்டியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தது, ஒரு அண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து 6 paise ஓல்டு இந்தியன் காயினுடைய மதிப்பு. ஸோ அந்த ஒரு அண்ணா எனக்கு கொடுக்கும். என்னுடைய பிரதர் இன்லா
ஜலாலுதீன் வந்து எனக்கு நிறைய ஸ்டோரி சொல்லுவார், அந்த வாரை பற்றின நிறைய ஸ்டோரி சொல்லுவார். ஏன்னா அந்த தினமணியில் வந்து அந்த ஹெட்லைன்ஸ் படிச்சுட்டு வந்து எனக்கு ஸ்டோரி சொல்லுவார். அதை அது எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது. அந்த பேப்பரை நான் ரீட் அவுட் பண்ணணும், அந்த ஹெட்லைன்ஸை பார்க்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது. எங்கள் ஏரியா வந்து ரொம்ப ஐசோலேட்டட் தான், ஏன்னா வாரால் அஃபெக்ட் பண்ணப்படாத ஒரு பிளேஸ் மாதிரி நாங்கள் வந்து ஐசோலேட் பண்ணப்பட்ட ஒரு பிளேஸ். ஸோ அந்த பீரியடில் வந்து அந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ட்ரெயின்லாம் சஸ்பெண்ட் ஆச்சு, லைக் ராமேஸ்வரம் ஸ்டேஷன்லேயே அது நின்றோம். அண்ட் ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் வர்றது நின்றுது. ஸோ நியூஸ் பேப்பர் கூட எப்படி எங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னா, நியூஸ் பேப்பரை பண்டில் பண்ணி அந்த ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கும் போதே அந்த ராமேஸ்வரம் ரோடில் போட்டுருவாங்களாம். ராமேஸ்வரம் அண்ட் தனுஷ்கோடி போகும்போது ராமேஸ்வரத்துலலாம் நிற்காது. ஸோ அப்போ வந்து அந்த பேப்பர்ஸ் எங்களுக்கு எப்படி ரீச் ஆகிருக்கும் அப்படின்னா, அதை பண்டில் மாதிரி பண்ணி எங்கள் அப்படி தூக்கி தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ என்னுடைய கசினான சம்சுதின் தான் அந்த நியூஸ் பேப்பர்ஸை ராமேஸ்வரத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒர்க்கில் இருந்தார். ஸோ அவருமே எனக்கு எப்படி ஏர்ன் பண்ணணும், அதாவது என்னோடய இனிஷியல் ஸ்டேஜஸில் சின்ன சின்ன ஜாப்ஸ் வந்து எனக்கு அவர் கொடுத்தாரு. அதுவே எனக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான், ஏன்னா என்னுடைய யங்கர் டேஸ்லேயே என்னுடைய மணியை நானே ஏர்ன் பண்ணேன் இல்லையா, அதுவே ஒரு ப்ரைட்ஃபுல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சார் சொல்கிறாரு. ஸோ அப்துல் கலாமை பொறுத்தளவில் ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கும் போதே சில குவாலிட்டிஸோட இன்ஹெரிட் பண்ணி பிறக்கிறதா சொல்கிறாரு. குறிப்பாக இந்த சோஷியோ எக்கனாமிக் அண்ட் என்விரான்மெண்டல் எமோஷ்னல் என்விரான்மெண்ட்டில் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போதே சில இன்ஹெரிட்டட் கேரக்டரிஸ்டிக்ஸோட தான் பிறக்கிறாங்க. நான் எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸோடு பிறந்தேன்னா, ஹானஸ்டி எனக்கு பிடிக்கும், செல்ஃப் டிசிப்ளின் எனக்கு பிடிக்கும். ஏன்னா என்னுடைய அப்பா கிட்ட இருந்தோம், என்னுடைய அம்மா கிட்ட இருந்தோம் அந்த குட்னஸ், அப்புறம் எப்படி கைண்டாக இருக்கணும், இந்த மாதிரியான குட் குவாலிட்டிஸ் எல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் என்னுடைய 3 brothers அண்ட் சிஸ்டர், அப்புறம் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், 3 close friends என்னோடய சைல்ட்ஹுட்டில், அவங்களுடைய நேம்ஸ்லாம் ராமநாத சாஸ்திரி, அரவிந்தன், சிவபிரகாசன், இவங்கெல்லாம் பியூர் ஹிந்து பிராமின் ஃபேமிலிஸ், அதாவது ஆர்த்தடாக்ஸ். அவங்க ரொம்ப பாரம்பரியமிக்க, அவங்களோட கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காத, ரொம்ப மதிக்கிற ஹிந்து பிராமின் ஃபேமிலிஸை சேர்ந்தவங்க. பட் குழந்தையாக நான் வளரும்போது கூட அவங்கக்கிட்ட எந்த ஒரு டிஃப்ரென்ஸையும் நான் பார்க்கல. குறிப்பாக ராமநாத சாஸ்திரி இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா வந்து பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி, ராமேஸ்வரம் டெம்பிளில் ஒரு ஹை ப்ரீஸ்ட், ஒரு மிகப்பெரியவர், அவருடைய பையன்தான் அவர். அண்ட் லேட்டராக என்னுடைய ஃப்ரெண்டும் அவர் அப்பா பார்த்து அதே ப்ரீஸ்ட் ஜாப் எடுத்துக்கிட்டார். அதே மாதிரி அரவிந்தன் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட், இந்த பில்கிரிம்ஸ் வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணுற அந்த பிஸ்னஸில் இருந்துக்கிட்டார். அதே மாதிரி என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டான சிவபிரகாசன் வந்து சதர்ன் ரயில்வேஸில் கேட்ரிங் கான்ட்ராக்டராக ஆகிட்டார். இந்த மாதிரி இவங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, சைல்ட்ஹுட் டேஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இவங்க கூட அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஸ்ரீ சீதாராம கல்யாண செரிமனி ஒன்று வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அந்த செலிப்ரேஷனில் எங்கள் ஃபேமிலி தான் ஒரு போட்லாம் ரெடி பண்ணி அந்த ஐடல்ஸ் லார்டு அந்த டெம்பிள்க்குலேருந்து லார்டை கூட்டு வந்து அந்த மேரேஜ் செரிமனி பண்ணதுக்கெலாம் அந்த போட்ஸ் அரேஞ்ச் பண்ணது, இது வந்து அந்த பாண்டுடைய மிடில் தான் செட் பண்ணுவாங்க. இது வந்து ராம தீர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னுடைய வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு அரேஞ்ச் பண்ணது எங்களுடைய ஃபேமிலி தான். இது போக என்னுடைய பெட் டைம் ஸ்டோரிஸாக என்னுடைய மதர் அண்ட் கிராண்ட் மதர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் இல்லை எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ராமாயணாவும் சொல்லுவாங்க, அதே மாதிரி ப்ராஃபெட்டுடைய லைஃப்பில் நடந்த இன்வென்ட்ஸையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இது ஒரு மெமரபிள் இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அவர் 5th standardல ராமேஸ்வரம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்ததாக சொல்கிறாரு. ஸோ அதில் ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறார் பாருங்கள். ஒரு நியூ டீச்சர் வந்து கிளாஸ்க்கு வந்தாராம். அவர் வந்து இவர் கேப் போட்டிருப்பார் இல்லையா முஸ்லீம்ங்கிறதுனால, அதை பார்த்துட்டு இவர் வந்து எப்பயுமே ஃப்ரெண்ட் ரோவில் தான் உட்காந்துருப்பாங்களாம். அதாவது ராமநாத சாஸ்திரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சொன்னேன் இல்லையா, அரவிந்தன், ராமநாத சாஸ்திரி, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் உட்காந்துருப்பார். இவர் கேப் போட்டிருக்கத பார்த்த உடனே அந்த டீச்சர் வந்து அவரால் பொறுக்கவே முடியலாம். எப்படி ஒரு ஹிந்து ப்ரீஸ்ட் சன் பக்கத்தில் ஒரு முஸ்லீம் பாய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு சோஷியல் ரேங்கிங்கே கிடையாது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவரை வந்து லாஸ்ட் பெஞ்சை பேக் பெஞ்சில் போய் உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டாராம். இதை நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாராம். அண்ட் அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டான ராமநாத சாஸ்திரியும் ஃபீல் பண்ணாராம், என்னோடய எங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி பிரிச்சுக்கிறீங்களே
தப்பாக புரிஞ்சுட்டு இப்படி பிரிக்கிறீங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப அழுதாரோம். லாஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துட்டு நம்ம அப்துல் கலாம் அழுதுகிட்டே இருந்ததாகவும், அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் இந்த இன்சிடெண்ட் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியாச்சான். சொன்னதுக்கப்புறம் அந்த லக்ஷ்மண சாஸ்திரி இருக்கார் இல்லையா, இந்த ராமேஸ்வரம் டெம்பிளோடைய ஹையஸ்ட் ப்ரீஸ்ட், அவர் வந்து அந்த டீச்சரை கூப்பிட்டுட்டு இவங்களுடைய ப்ரெசன்ஸ்லேயே, அதாவது கிட்ஸ் இருக்கும்போதே அந்த டீச்சர்கிட்ட இந்த மாதிரி சோஷியல் இன்இக்வாலிட்டி அண்ட் கம்யூனல் இன்டாலரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கிட்ஸில் விதைக்காதீங்க, அவங்க வந்து ஈக்குவலாக இருக்கணும், சகோதரத்துவத்தோடு இருக்கணும், ஏன்னா கிட்ஸுடைய மைண்ட் வந்து ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. பட் நம்ம இவர் ப்ரீஸ்ட் என்ன சொல்லிடுறாரு பாருங்க, நீ எய்தர் அப்பாலஜைஸ் பண்ணி ஆகணும் ஆரல்ஸ் இந்த ஸ்கூல்லேருந்து குவிட் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி இந்த ஐலாண்ட்லேயே நீ இருக்கக்கூடாது, ராமேஸ்வரத்துலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே டீச்சர் வந்து தன்னுடைய தவறை நினச்சி ரெக்ரெட் பண்ணதாகவும், இது வந்து அப்துல் கலாமுக்கு ஒரு பெரிய மைண்டில் வந்து பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சான். என்ன அப்படின்னா அந்த யங் டீச்சரோடைய மைண்டே ரிஃபார்ம் பண்ணிட்டாரு, ஏன்னா முஸ்லீம் அண்ட் ஹிந்து வந்து காமனாக இருக்கணுங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப அருமையாக லக்ஷ்மண சாஸ்திரி வந்து அந்த யங் டீச்சருக்கு புரிய வச்ச விதம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததாக சொல்கிறாரு. ஸோ ஒரு சின்ன சொசைட்டி தாங்க ராமேஸ்வரத்தில், இருந்தாலும் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் செக்ரிகேஷன்ஸ் இருந்ததுதான், நிறைய டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ் இருந்ததுனால இன்னொரு டீச்சரை இவர் இந்த இடத்துல கோட் பண்ண நினைக்கிறார். அவருடைய சயின்ஸ் டீச்சர் சிறு சுப்பிரமணிய ஐயர், இவருமே ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலியை சேர்ந்தவர், இவருடைய ஒய்ஃப் கூட ரொம்ப கன்சர்வேட்டிவ். அண்ட் இவங்க வந்து இவர் குறிப்பாக நம்ம சிவ சுப்பிரமணிய ஐயர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இந்த சோஷியல் பேரியர்ஸ்லாம் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் உடையவர். என்ன தான் அவங்க வந்து பிராமின் ஃபேமிலியை சேர்ந்தாலும் இவங்க வந்து இவருக்குன்னு ஒரு நார்ம்ஸ் உண்டு, இவர் வந்து எல்லாருமே காமன் தான், எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகணும், எல்லா பீப்புளும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறவர். இவர் வந்து நிறைய ஹவர்ஸ் வந்து அப்துல் கலாம் கூட ஸ்பெண்ட் பண்ணுவாராம். கலாமை வந்து நீ வந்து டெவலப் ஆகணும், நீ டெவலப் ஆகி மிகப்பெரிய எஜுகேட்டட் பீப்புள் உருவாக்கணும் இந்த சொசைட்டியில் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பாசிட்டிவாக ட்ரெயின் பண்ணுவாராம் நம்ம சிவசுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிற அந்த பிராமின் சயின்ஸ் டீச்சர். ஒன் டே அவர் வந்து அப்துல் கலாம் வந்து அவருடைய வீட்டுக்கு மீல் சாப்பிடவா அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காரு. இப்படி அதை கேட்டு நம்ம அப்துல் கலாமும் போயிருக்காரு. இவங்க அப்துல் கலாம் வந்து அதை பார்த்தோன்னே அவங்க டீச்சர் வந்து ரொம்ப சாரி அவங்க ஒய்ஃப் நம்ம அந்த சயின்ஸ் டீச்சரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிடுறாங்க, எப்படி ஒரு முஸ்லீம் பாய் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அதுவும் நம்ம பியூர் அப்படின்னு கன்சிடர் பண்ணுற அந்த கிச்சன் வந்து இப்போ பொல்யூட் ஆயிடுச்சு, இவன் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சர்வ் பண்ண மறுத்துட்டாங்களாம் அவங்க அந்த சயின்ஸ் டீச்சருடைய ஒய்ஃப். இதை பார்த்த உடனே நம்ம சிவசுப்பிரமணிய ஐயர் இருக்கார் இல்லையா, ரொம்ப அவர் வந்து அவங்க ஒய்ஃபை திட்டவும் இல்லை, அண்ட் இருந்தாலும் அவர் கோவப்படுறாரு, அதுக்கு அதை வெளிக்காட்டவும் முடியல இல்லையா, ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அதை ரிசால்வ் பண்ணுற விதமாக என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா தன்னுடைய கைகளாலே அந்த பையனை உட்கார வச்சு அப்துல் கலாமை உட்கார பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு மீல் சர்வ் பண்ணுறாரு. இதை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கிச்சன் டோர்லேருந்து பார்க்குறாங்க. அண்ட் எப்படி அப்படின்னு ரொம்ப அவங்களுக்கே ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் ஆயிடுது. இருந்தாலும் அப்துல் கலாம் அங்கே கொடுக்கப்பட்ட ரைஸ் வாட்டர் எல்லாமே நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டு தான் வர்றாரு. ஸோ அங்கே வந்து எப்படி வீடு நீட்டாக மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்காதுங்கிறதையும் பார்க்குறாரு. அவனை சிவசுப்பிரமணிய ஐயர் வந்து மறுபடியும் கூப்பிட்றாரு, டின்னருக்கு இன்னொரு நாள் வா, நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவருக்கு வந்து ஹெசிடேட் பண்ணுறாரு, இப்படி இப்போவே சுச்சுவேஷன் ரொம்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு, திரும்ப எப்படி நான் வர்றது அப்படின்னு யோசிக்கும் போது நெக்ஸ்ட் டைம் அவங்க அந்த ஹவுஸ்க்கு வரும்போது நம்ம சிவசுப்பிரமணிய ஐயரோடைய ஒய்ஃபே அவரை கிச்சன் கூட்டு போய் அவங்களுடைய கைகளாலே ஃபுட்டை வந்து சர்வ் பண்ணுறாங்களாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய ஒய்ஃபை கூப்பிட்டு கிச்சனுக்கு வரைக்கும் கூப்பிட்டு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகும்போது அதை இக்னோர் பண்ணாங்க இல்லையா, இப்போ அவங்களே சர்வ் பண்ணுறாங்கன்னு நினைக்கும்போது இவர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிருச்சு, இந்தியாவுடைய ஃப்ரீடம் உறுதியாயிருச்சு. அண்ட் அந்த டைமில் வந்து இந்தியன்ஸ் தான் இந்தியாவை உருவாக்கணும், ஏன்னா அந்தளவுக்கு நம்மகிட்ட தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத காந்திஜி டிக்ளேர் பண்ணதாகவும், இந்த ஹோல் கண்ட்ரியே ரொம்ப ஆப்டிமிசம் ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ண விஷயத்தையும் நமக்கு சொல்கிறாரு. ஸோ அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் தான் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார் வந்து அவங்க அப்பா கிட்ட ராமேஸ்வரம் விட்டு போக போகிறேன், அதாவது அங்கே நான் ராமநாதபுரத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் நான் படிக்க விரும்புகிறதா அவர் வந்து பெர்மிஷன் கேட்டு அப்பா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி பெர்மிஷன் கேட்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா வந்து
அவங்க அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு தான், பட் அவங்க அம்மா வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டே அவர் கிளியராக சொல்லிட்டார் இல்லையா, அவங்களுக்கு வந்து எஜுகேஷ்னல் நாலேஜ் அவ்வளோவா கிடையாது, இருந்தாலும் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா நிறைய பாசிட்டிவிட்டீஸ் செய்கிறவங்க தான் அவங்களுடைய பேரண்ட்ஸ். ஸோ அவங்க அப்பா வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க, என்ன மகன் வந்து இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ்க்கு எங்கேயோ போகணும்னு சொல்கிறானே அப்படிங்கும்போது அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு, அவங்க அம்மாவே காம் டவுன், அதாவது அப்பா வந்து அவங்களோட ஒய்ஃபை வந்து காம் டவுன் பண்ணிவிட்டு கலல் ஜிப்ரான் போயமான யார்ட் சில்ட்ரன் அப்படிங்கிற போயத்திலிருந்து ஒரு லைனை கோட் பண்ணுறாரு. அது வந்து ரொம்ப ஃபேமஸான போயம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள் வந்து உங்களுடைய குழந்தைகள் கிடையாது, ஏன்னா அவங்க வந்து இந்த வாழ்க்கையினுடைய குழந்தைகள், அவங்களுக்குன்னு சில வாழ்க்கை இருக்குது. நீங்கள் வந்து என்னுடைய குழந்தை தான், என்னுடைய குழந்தை தான், இதை தான் அவங்க செய்யணும், நான் நினைக்கிறது தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூல் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த போயத்துடைய கான்செப்ட். ஸோ வாழ்க்கையுடைய முறையுமே அதுதான், குழந்தைகள் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில தாட்ஸ்லாம் உண்டு. ஸோ அதன்படி அப்துல் கலாமும் அவனுடைய தாட்ஸை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு அவனுடைய ஹையர் எஜுகேஷனை கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாமுடைய அப்பா வந்து அவங்க அம்மாவை கன்சோல் பண்ணதாக சொல்கிறாரு. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோஸ் பீஸுங்க. முடிஞ்சால் அந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற அந்த நாவலை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே இன்ஸ்பிரேஷ்னலாக இருக்கும். அப்துல் கலாம் அவர் வந்து சைல்ட்ஹுட் டேஸில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நோட்டீஸ் பண்ணார், எப்படிலாம் ஒரு மிகப்பெரிய க்ரோத்தை அட்டைன் பண்ணார் அப்படிங்கிறத அந்த நாவலில் நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். இதுதான் இந்த ப்ரோஸ் பீஸோடைய சம்மிஷன். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.